எல்லாருக்கும் வணக்கம். செல்வி சமையல் அண்டால். இப்போ வாழைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சட்டி வச்சுருக்கேன். சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டோடனே கருப்புளியும் போட்டேன். கருப்புளியும் கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. மாறின உடனே இப்போ நம்ம எடுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு வதக்குறோம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா நான் வதக்குறேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. வதங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கேன். நல்லா வதக்குறேன். தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் வதக்கிட்டே இப்போ தேவையான அளவு கூட்டுக்கு கடலப்பருப்பு போடுறேன். கடலப்பருப்பையும் போட்டு நல்லா ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்கி விடுவோம். கொதித்ததுக்கப்புறமே அந்த வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் எடுத்து அதில் போடுவோம். இப்போ கடலப்பருப்பும் போட்டேன். போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கேன். சும்மா ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நான் எடுத்துச்சுக்க வாழைக்காய் எடுத்து போடுவோம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைக்காயை போடுறோம். நான் வாழைக்காயை கியூப் கியூப்ஸாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ வாழைக்காயும் போட்டு இப்போ இதுக்கு மெயினான இது தேவையே இந்த சீரகத்தூள் தான். சீரகத்தூள் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ சீரகத்தூள் போட்டுட்டு இப்போ நான் அந்த வாழைக்காய் வந்து நல்லா வேகட்டும். வெந்த உடனே மறுபடியும் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் வெந்துருச்சு. தண்ணியும் சுண்டிருச்சு. இப்போ கிரேவி மாதிரி வாழைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.